பொள்ளாச்சி வாரச்சந்தையில் சுமார் 4 கோடி ரூபாய்க்கும் மேல் மாடுகள் விற்பனை நடைபெற்றுள்ளது. கொரோனா தொற்று குறைந்துள்ளதால் 2 மாதங்களுக்கு பிறகு வாரச்சந்தைகள் செயல்பட ஆரம்பித்துள்ளன. அதிலும் ஆடிப்பெருக்கு பக்ரீத் பண்டிகைகள் நெருங்குவதால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாரச்சந்தைகள் களைகட்ட ஆரம்பித்துள்ளன. பொள்ளாச்சி வாரச்சந்தையில் ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் தஞ்சாவூர், ஒட்டன்சத்திரம், ஈரோடு, திருப்பூர், சேலம், திருவண்ணாமலை என பல்வேறு பகுதிகளிலிருந்து 1500க்கும் மேற்பட்ட மாடுகளும் 500க்கும் மேற்பட்ட கன்றுக்குட்டிகளும் கொண்டுவரப்பட்டன. சந்தைக்கு வரும் வியாபாரிகளுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கிருமி நாசினி கையில் தெளிக்கப்பட்டது. சந்தையில் கறவை மாடு 15,000-30,000 ரூபாய் வரைக்கும், காளை மாடு 60,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டன. மொத்தம் 4 கோடி ரூபாய்க்கும் மேல் வர்த்தகம் இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வியாபாரிகள் கேரளாவிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுவட்டார விவசாயிகள் எல்லாருமே இங்கு வந்து வளர்ப்புக்கும் கறவைக்கும் வாங்கி செல்வார்கள். இன்றைக்கு வருகிற 21ஆம் தேதி பக்ரீத் என்பதால் இந்த வியாழக்கிழமை சந்தை மிகவும் களைகட்டி இருக்கிறது. இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சந்தைக்கு பார்த்திபனூர், சத்திரக்குடி, முதுகுளத்தூர் பகுதிகளிலிருந்து 7,000 ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. ஒரு ஆடு 500 ரூபாய் முதல் 2,500 வரை விலை உயர்த்தப்பட்டது. 7,500 ரூபாய் முதல் 26,000 வரை ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகள் 6,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டன. மொத்தம் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆடு வாங்க வந்த போது போன தடவை விட இந்த தடவை விலை அதிகமாக இருக்குது. போன தடவை 7,500 ரூபாய்க்கு வாங்கின ஆடு இப்போ வந்து 9,000-9,500 ரூபா வருது. அதே போல் மக்கள்கிட்ட வந்து இப்போ காசு புழக்கம் வந்து கம்மியாக இருக்குது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் ஆட்டுச்சந்தையில் ஆடுகளின் விலையேற்றத்தால் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள்